பல தியான முறைகளை நான் பின்பற்றிட்டு இருக்கேன். முன்னாடி ஒவ்வொரு தியானம் பண்றப்போ உடலும் மனசும் வெவ்வேறு அனுபவங்களை அனுபவிச்சது. அப்போ அந்த அனுபவங்கள்லாம் பொய்யப்போம். பொய்யுன்னு யார் சொல்லுங்க? எல்லா அனுபவங்களும் உண்மை, ஆனா எந்த அனுபவங்களுமே நீ சிறங்க சொல்கிற வேலை தான். அது தேவையில்ல. ஆரோக்கியமானதுக்கு வந்து எல்லாமே வந்து போகும். எதுவுமே இங்கே நிரந்தரமா தங்கக்கூடாது. ஆரோக்கியமான உடம்புல எதுவுமே தங்காது. சொரிஞ்சாச்சுன்னு சொல்லி சொன்னா அங்க தங்கும். அது வந்து ஆரோக்கியம் இல்லாத உடம்புலதான் தங்குற வேலையில தான் இருக்கும். தங்க ஆரம்பிச்சுட்டு சொன்னாலே எங்க ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டுன்னு இருக்கும். அனுபவங்கள் ரெண்டாவது அனுபவங்களை மாடுற போக்குங்கிறதே அது ஒரு ஏன் ஒரு இன்டாக்சிகேஷன் ஆகும். நீங்க ஏதோ ஒரு வகையில ஒரு அடிஷன்ல மாட்டிக்கிடுறோம். அதனால இருந்தாலும் நல்லதாக்கா. நீங்க வந்து மோசமான இப்ப நல்ல நல்லா ஒரு நல்ல சுவையான சாப்பாடே சாப்பிட மாட்டேன், எதை சாப்பிடணாலும் சாப்பிட வேண்டிட்டு இருக்க வேண்டியதில்லை. தேவையானது சாப்பிடுங்க, ஆரோக்கியத்துக்கு இடைஞ்சல் வருது சாப்பிடுங்க. அந்த அடிஷனா மாட்டிக்கிடாதுங்க எந்த அனுபவங்களையும். வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்லியிருக்கனா, தூக்கமே வந்து மரணத்துக்கு அதிகப்படியான ஊக்குவிதல் கொடுக்கும். எவ்வளவு அதிகமா தூங்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் மரணம் வகைப்படுவோம். நம்ம வந்து இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிறப்படுத்திருக்கோம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் 100 ஆண்டு காலம் அப்படின்னு ஒரு நிர்ணயம் வச்சு நம்ம ஒரு நாள் விடுற மூச்சு சங்கிலியா போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அவங்க கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா தூக்கமே வேண்டாம், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கினா போதும் தூங்க சொல்றாங்க. வள்ளலையா வந்து என்ன சொல்றாங்கன்னா தூக்கமே மரணத்துக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு என்ன டெஃபினேஷன்? இப்போ சிலவங்க இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பத்தி சொல்லும்போது அவருடைய கருத்து வந்து தப்பு ரைட்டுன்னு சொல்லியா இருந்தீங்கன்னா, ஏன்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு மனம் புண்படுற மாதிரிலாம் இருக்கும். அவங்க மேல கூட தப்பு இருக்கலாம். நம்ம வந்து அவங்களை நம்ம நாம அதை சுட்டி காட்டணும்னா அது நிறைய அவருடைய மனதை புண்படுத்துற மாதிரி. நீங்க தனியா பர்சனலா உள்ள கேள்விகள்லாம் அடுத்தவங்களை பத்திய கேள்விகளை வந்து நீங்க பர்சனலா கேட்டுருங்க. பொதுவா ரெண்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதனுக்குள்ள பேராசை, இன்னொன்னு மனிதனுக்குள்ள காம உணர்வு. இது ரெண்டுமே நம்ம சமுதாயத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். நமக்குள்ளே நம்ம பார்க்குறப்போ இது ரெண்டுத்துக்கான தெளிவு இல்லாமல் தான் இருக்கு. இதை பத்தின தெளிவு ஓஷோக்கு அப்புறம் யாரும் கொடுத்த மாதிரி தெரியும். ஆனால் அது புரிஞ்சுக்கிற, அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி இதை பத்தி யாரும் சொன்னதும் கிடையாது. இந்த பேராசைக்கும் காமத்துக்கும் உங்களால் முடிஞ்ச தெளிவான நீங்க வந்து அகத்துல நீங்க பிரியாயிருக்க புறத்துக்கு வந்து நீங்க எல்லாத்தையுமே வேணும். காமம் கூட தேவைப்படும், பேராசை கூட தேவைப்படும். அதெல்லாம் வந்து அது நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். புறத்துக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. அது ஒரு கட்டுப்பாடுகள், ஒழுக்கம், நியாய தர்மங்களோட வச்சுக்கிடுங்க. அது அகத்துக்கு வந்து எல்லாமே நேச்சுரல், அதெல்லாம் ரியாக்ஷன் தான். இங்க வந்து பெர்மனண்டா ஒண்ணுமே கிடையாது. ஒரு கண்ணாடியில வந்து ஒரு பிரதிபலிப்பு வருதுன்னு சொன்னா கண்ணாடியில எந்த இமேஜுமே பெர்மனண்ட் கிடையாது. இந்த இமேஜால அந்த கண்ணாடி பாதிக்கப்படும்னு சொல்லி எந்த இமேஜும் கிடையாது. எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு ரியாக்ஷனரி ரெஸ்பான்ஸ் தான். நம்ம அதை கண்டு நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. புறத்துக்கு மட்டும்தான், அங்கே எல்லா உணர்ச்சிகளுமே தேவை, எல்லா உணர்ச்சிகளும் தேவை. அது ஒரு தர்ம நியாயப்படி நீங்க அதை ஒரு ரெகுலேட் பண்ணி அந்த வகுத்தல் அப்படின்றதான் தெரிய மாட்டேங்குது. இப்போ தர்ம நியாயம் அப்படின்றது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் இது வந்து வேறுபடுது. அப்ப நீங்க உங்களுக்கு உங்களுடைய தர்மம் உங்களுக்கு எது நியாயமாக கொடுத்தோ அதை செஞ்சு